ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ரோட்டில் போயிட்டுருந்தேன், அப்போது ஒரு வீட்டில் இந்த பேக்கெட்ஸு இதை இந்த பேக்கெட்ஸில் எப்படி செடி வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்து எனக்குமே ஒரு ஐடியா வந்துச்சு. இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணுன்னு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தோசை பட்டர் மாவு பேக்கெட்டு, சால்ட் பேக்கெட்டு, லிக்விட் பேக்கெட்ஸு, எவ்வளோ பேக்கெட்ஸ் நம்ம வாங்கணும் எங்கள் பாருங்கள். எவ்வளோ அழகாக பிளான்ட்ஸ்லாம் இதில் போட்டு வளர்த்துருக்காங்க. இதே மாதிரி நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் பிளாஸ்டிக்ஸை இந்த மாதிரி செடியெலாம் வளர்க்கலாம். வீட்டில் பிளான்ட்ஸ் வளர்த்த மாதிரியும் இருக்கும். லிக்விட் பாட்டில்ஸு அதில் கூட எவ்வளோ அழகாக செடியெலாம் வளர்த்துருக்காங்க பாருங்கள். பாட்ஸ் இருந்தால் தான் நம்ம செடி வைக்க முடியும்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லேயும் நம்ம செடி வளர்க்கலான்னு இவங்க வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இந்த மாதிரி நீங்களும் வைங்க, நீங்கள் வந்து பிளான்ட்ஸை வந்து நல்லா வளங்க, பிளாஸ்டிக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.